மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தெப்பத்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான் சொல்லுங்க, மதுரை முழுக்க கோலாகலமா காட்சி அளிக்குது. மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்து வர்றதா நமக்கு தகவல். கூடுதல் விவரங்கள் என்ன? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு சரியாக செய்யப்பட்டிருக்கு? உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் தெப்பத்திருவிழா என்பது வெகு விமர்சையாகவே நடைபெறும். அந்த நிலையில்தான் இந்த தெப்பத்திருவிழாவானது கடந்த ஜனவரி 24 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களாக தினந்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமியும் அம்மனும் வாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களை எழுந்தெழுந்து பக்தர்களுக்கு ஆறுதல் பாலித்தனர். இதே போன்று நேற்றைய தினம் சிந்தாமணி பகுதியில் கதிரழிப்பு மண்டபத்தில் எழுந்தெழுந்து கதிரழிப்பு திருவிழாவானது நடைபெற்றது. இதனை தொடர்ந்து தைப்பூச பௌர்ணமி தினமான இன்று தெப்பத்திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக காலை கோவிலில் இருந்து மீனாட்சி அம்மன் அவுதல் தொட்டில் வாகனத்திலும் சுவாமி சுந்தரேஸ்வரர் பிரியாமிகளிடம் டெல்லி சிம்மாசனத்திலும் பஞ்ச மூர்த்திகளுடன் எழுந்தெழுந்து விழுக்கோட்டூர் ஈரவாசு காமராஜர் சாமி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு அறிவாளித்தபடி மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோவிலான மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மலகரவல்லி முக்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்தடைந்தார்கள். இதனை பாடமாக அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தலையில் தற்பொழுது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாமிகளும் எழுந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த தெப்பத்தேரில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரை அனுப்பி கிராமத்தைச் சேர்ந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தான் இருப்பார்கள். அந்த ஐதிகப்படி தற்போது அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தார்கள். தற்பொழுது திருப்பாவை திருவம்பாவை திருவாசகம் போன்றவர்கள் ஒழிக்கப்பட்டு வருகின்றன. இதனை அடுத்தாக சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடத்தப்பட்ட பின்பாக தெப்பத்தில் அலங்கரிக்கப்பட்ட அந்த தெப்பத்தேரினை அனுப்பிய பகுதியைச் சேர்ந்த அந்த பக்தர்கள் வரம்பிட்டு இழுத்துச் செல்வார்கள். தற்பொழுது இந்த தெப்பத்திருவிழாவை முன்னிட்டு மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். தெப்பத்தில் முழுவதுமாக நீர் நிரம்பி காணப்படுவதால் முழுவதுமாக தீயணைப்புத் துறையினர் சரி காவல்துறையினர் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆங்காங்கே ரப்பர் படங்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று காவல்துறையினரும் ஏராளமானோர் குவித்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது அந்த பக்தர்கள் வடம்பிடித்து இணைத்து அந்த மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய சுந்தரேஸ்வரர் பிரியாமிகளிடம் எழுந்தருளிய தெப்ப தேர்வானது தற்பொழுது தெப்ப தேர்வட்டமானது தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த முழுவதுமாக நீர் நிரம்பி இந்த தெப்பத்தில் அம்மனும் சுவாமியும் எழுந்தொள்ளக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக தற்பொழுது 2 முறை இந்த தேரானது வளம் வந்த பின்பாக தெப்பக்குளத்தின் மையத்தில் உள்ள மைய மண்டபத்தில் மீண்டும் எழுந்தருள்வார்கள். இதனைத் தொடர்ந்தாக இன்று 7 மணிக்கு மேலாக அந்த மைய மண்டபத்திலிருந்து மீண்டும் 1 முறை சுற்றி வந்து வளம் தருவார்கள். அதனை அடுத்தாக தெப்பக்குளத்திலிருந்து மீண்டும் கோவிலுக்கு சென்றடைவார்கள். இரவு அதிகளவிற்காக பக்தர்கள் வருகை தரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த தெப்பத்திருவிழாவின் போது மட்டும்தான் அவுலா தொட்டில் என்று சொல்லக்கூடிய கூடுதலான அந்த ஒரு வாகனத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்தருள்வார். ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தற்பொழுது வெள்ளி வாகனத்தில் சுவாமியும் சரி அம்மனும் வந்தாலும் கூட அம்மன் கூடுதலாக அவுலா தொட்டில் வாகனத்தோடுதான் அந்த தெப்பத்தேரில் எழுந்தொழுவார். இதுதான் இந்த விழாவினுடைய கூடுதல் சிறப்பாக இருக்கும். தற்பொழுது இந்த தெப்பத்தேர் திருவிழா தேரோட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தெப்பத்தை சுற்றிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் ஆர்வமுடன் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் கண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த தெப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த வடத்திலே நீரில் மூழ்கியபடியும் கூட இளைஞர்கள் அவர்கள் பாதுகாப்புடன் இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. ரம்யா, தெப்பத்திருவிழா பற்றிய பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.